உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்சன் கணிதம் கடினம் இல்லை மேக்ஸ் இஸ் டிஃபிகல் வந்து நம்ம எக்ஸைஸ் டூ பாயிண்ட் எயிட்டில் செகண்ட் சம் பார்க்க ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது சம்ம பார்த்தோம் என்ன பண்ணியாங்க பயந்துராங்க சரியா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது இல்லாமல் பவரில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இது ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு என்ன சொல்லணும்னா மைனஸ் ரூட் த்ரீ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் ப்ரூஃப் பண்ணணும் அப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபஸ்ட் இந்த நம்பருக்கு என்ன பண்ணுவோம் போலார் ஃபார்ம் எழுதிக்குவோம் இதோட சிமிலர் தான் என்ன இருக்குன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணிக்கலாம் இதை ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் போட்டால் நமக்கு என்ன கிடச்சிடும் இதோட ஆன்சர் கிடச்சிடும் அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதோட போலார் ஃபார்ம் கண்டுபிடிப்போம் சரியா பவர் வந்து அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ பை டூ ப்ளஸ் ஐ பை டூ இதோட போலார் ஃபார்ம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபைன் பண்ண போகிறோம் போலார் ஃபார்ம்னால் என்னான்னு தெரியும் ஆர் இன்டர்ன் அவர் ஃப்ரெண்ட்ஸ் காஸ்தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஆரோடய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா ஆரோடய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா எக்ஸ் என்ன ரியல் நம்பர் ரூட் த்ரீ பை டூ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இமேஜின் நம்பர் ஒன் பை டூ இப்போ இதுதான் என்ன இதை வச்சு நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ ஆர் ஈக்குவல்டு பார்த்தீங்கன்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் என்ன ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஒரு நமக்கு த்ரீ அப்போ த்ரீ பை டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் அடுத்து ஒய்யை ஸ்கொயர் பண்ணுறோம் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் ஃபோர் பை ஃபோர் அப்போ ஆன்சர் என்னது ஒன்று அப்போ ஆரோட வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு ஒன்று அடுத்து என்ன வேணும்னா எனக்கு இதில் போலார் ஃபார்மில் சப்ஷூட் பண்ணுறதுக்கு தீட்டாவோட வேல்யூ வேணும் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிற என்ன பண்ணுவோம் ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு தீட்டாவோட வேல்யூ கிடைக்கும் சரியா அப்போ ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலே என்னது டேன் இன்வர்ஸ் ஆஃப் மால்லஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸு அப்போ என்ன வரும் பாருங்கள் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ ஒன் பை டூ டிவைடட் பை ரூட் த்ரீ பை டூ எக்ஸோட வேல்யூ ரூட் த்ரீ பை டூ அப்போ டூ டூ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன கிடைக்கிது ஒன் பை ரூட் த்ரீ அப்போ டேன் டேபிளில் ஒன் பை ரூட் த்ரீ போகிறோம் தேர்ட்டி டிகிரி அப்போ தேர்ட்டி டிகிரி எப்படி எழுதலாம் பை பை சிக்ஸு சரியா அப்போ நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு பை பை சிக்ஸு ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபைவ் பை சிக்ஸ் சரி இப்போ என்ன பண்ணால் இந்த பாயிண்ட் அடுத்து என்ன பண்ணுவோம் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் இந்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும் என்ன இந்த ரெண்டு பாயிண்ட்டு போய் என்னவா இருக்குது ப்ளஸ் ஆர் மைனோ அதாவது எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஒய்யோட வேல்யூம் பிளஸ் அப்போ இந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட் எங்கே இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு குவான்டிட்டில் இருக்கும் அப்போ இது எந்த குவான்டிட்டில் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு குவான்டிட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு குவான்டிட்டில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தீட்டா ஈக்குவல் டு என்னது ஆல்ஃபா அப்போ பிரச்சனையெல்லாம் ஈஸியாகவே முடிஞ்சிச்சு அப்போ பார்த்தீங்கன்னா தீட்டாவோட வேல்யூ என்னது ஆல்ஃபா அப்போ பை பை சிக்ஸு தீட்டா ஈக்குவல் என்ன வந்துருச்சு பை பை சிக்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம் போலார் ஃபார்ம்ல எழுதுகிறோம் போலார் ஃபார்ம்ல எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும் ஆரோட வேல்யூ என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் அப்போ பார்த்தீங்கன்னா காஸ் பை பை சிக்ஸு ப்ளஸ் ஐ சைன் பை பை சிக்ஸ் இதான் என்னது நமக்குரிய போலார் ஃபார்ம் இப்போ இன்னும் இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது என்ன இருக்குன்னா பவரில் என்ன இருக்குது ஃபைவ் இருக்குது அதை இங்கே சப்ஸ்கிரிப் பண்ண போகிறோம் கண்டுபிடிச்சிக்கோங்க லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் பவரில் என்ன இருக்குது ஃபைவ் இருக்குது அப்போ பவரில் ஃபைவ் போகிறோம் சரியா இப்போ என்ன பண்ண போகிறோம் டி மாவர் ரூலில் யூஸ் பண்ண போகிறோம் டி மாவர் ரூலை யூஸ் பண்ணால் என்ன எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் பவர்களுக்கு வேல்யூ உள்ளே வரும் எதோட மல்டிபிளாக மாறும் தீட்டாவோட மல்டிபிளாக மாறிடும் அப்போ பார்த்தீங்கன்னா காசு ஃபைவ் பை பை சிக்ஸு ப்ளஸ் ஐ சைன் ஃபைவ் பை பை சிக்ஸாக சேஞ்ச் ஆகிரும் அப்போ இதுதான் எதோட வேல்யூ ரூட் த்ரீ பை டூ ப்ளஸ் ஐ பை டூ பவர் ஃபைவ் சிமிலர்லி சரியா என்ன பண்ணிடலாம் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஐ பை டூ பவர் ஃபைவ் என்ன ஆகிடும் இங்கே ப்ளஸ் இருக்கும்போது இங்கே என்ன நடுவில் ப்ளஸ் இருக்குது அப்போ இதில் மைனஸ் வரும்போது என்ன வரும் நமக்கு அதே தான் காஸ் ஃபைவ் ஃபை பை சிக்ஸு மைனஸ் ஐ சைன் ஃபைவ் ஃபை பை சிக்ஸு நமக்கு என்ன கேட்காம பாருங்கள் இந்த ரெண்டே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் மைனஸ் ரூட் த்ரீ கிடைக்கணும் அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் டூ காஸ் ஃபைவ் ஃபை பை சிக்ஸ் அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா டூ காஸ் ஃபை ஃபை பை இப்போ என்னன்னா இது ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் நமக்கு ஃபை பை சிக்ஸ்னால் எவ்வளோ வந்து எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அப்ப பை சிக்ஸ்னா தேர்ட்டி டிகிரி அப்போ தேர்ட்டி இன்ட்டு வரும் ஒன் ஃபிஃப்டி டிகிரி என்ன டூ இன்ட்டு ஒன் ஃபிஃப்டி இருக்குது வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ காசு ஒன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் டூ இன்ட்டு காஸ் ஒன் ஃபிஃப்டியை நம்ம எப்பவுமே என்ன சொல்லியிருக்கோம் ஒன் எயிட்டி இல்லாட்டி த்ரீ சிக்ஸ்டியாக வச்சு நம்ம எழுதணும்னா நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சரியா அப்போ என்ன பண்ண போகிறோம்னா காஸ் ஒன் ஃபிஃப்டியோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒன் ஃபிஃப்டி எப்படி வரும் ஒன் எயிட்டி மைனஸ் தேர்ட்டி ஒன் எயிட்டிலேருந்து தேர்ட்டியை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும் ஒன் ஃபிஃப்டி கழிச்சிடும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி மைனஸ் தேர்ட்டி சரியா அப்போ ஒன் எயிட்டி மைனஸ் த்ரீட்டா எந்த குவன்ரேட்டில் இருக்கும் செகண்ட் குவான்ட்ல இருக்கும் சரியா செகண்ட் கோண்ட்ல எது எது பாசிட்டிவா இருக்கும் சைனும் கொசிக்கனும் பாசிட்டிவா இருக்கும் அப்போ காசு என்னவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும் அப்ப காஸ் என்ன ஆயிரும் தேர்ட்டி டிகிரி அப்ப பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ இன்ட்டு காசு தேர்ட்டி டிகிரி வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சது என்னது ரூட் த்ரீ பை டூ அப்ப பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ பை டூ சரியா அப்ப இந்த டூ இந்த டூ ஆயிடும் கேன்சல் ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னது மைனஸ் ரூட் த்ரீ இதுதான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த செம்மே ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம் அரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நன்மின்சன் தேங்க்யூ